இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதம் முழுவதுமாக பலத்த ஏழு ஜாதிகள் என்று இருக்கிற இந்த வேத பகுதியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நான்கு கேரக்டர், அதாவது நியாயாதிபதிகள் புத்தகத்திலே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினது என்று சொல்லப்பட்ட நான்கு நபர்கள், தானியேல், கிதியோன், யெப்தா, சிம்சோன் என்ற நாலு பேரையும் நாம் படிக்கிறோம். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பலத்த ஜாதிகளை விரட்டாமல் கர்த்தர் சொன்னதை கேளாமல் போனதின் விளைவாக அவர்கள் அடிமைப்பட்டு போகிறார்கள். அடிமைப்பட்டு போகும் பொழுது தேவன் நியாயாதிபதிகள் புத்தகத்தை வாசித்தால் நமக்கு அதிகமாக தெரியும். 12 மிலிட்ரி ரிஃபார்மர்ஸ் என்று சொல்லுவார்கள், அவர்களை கொண்டு ஜட்ஜஸ் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ரெண்டு இதற்கு இடையில இருக்கிற நியாயம் தீர்ப்பது கிடையாது, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும் பணியை அவர்கள் செய்தார்கள். இப்படி 12 நபர்கள் அதில் வருவார்கள். 7 முறை இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துக்குள்ளாக விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் பாவத்துக்குள்ளாக விழுவார்கள், அடிமைப்படுவார்கள். அடிமைப்பட்டதின் விளைவாக மீண்டும் ஒரு இரட்சகனை அவர் எழுப்புவார், தேசம் அமைதலாக இருக்கும். இந்த ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம இந்த பகுதியை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் யெப்தாவை குறித்து இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த காலை தியானத்திற்காக நாம் எடுத்திருக்கிறோம். யெப்தாவை குறித்து நாம் ஜஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா அதில் உள்ள வசனங்களை அப்படியே வாசித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த வசனங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 10 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. இதுல கோடுபட்டிருக்கிற வசனங்களிலாம் நம்ம ஒரு இந்த முக்கியமான கருத்துக்கள் இருக்கும். எனவே இந்த வசனங்களை அப்படியே நான் வாசிக்கிறேன். வாசித்து வாசித்து உங்களுக்கு அதற்குண்டான சத்தியத்தை நான் விளக்க ஆசைப்படுகிறேன். நியாயாதிபதிகள் 10:6 நான் வாசிக்கிறேன். வேதம் வைத்திருந்தால் நீங்கள் அதிலே திறந்து வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் நீங்க இந்த ஸ்கிரீன்லேயே கூட பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேலர் புத்திரரை எல்லாம் நெருக்கினார், நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமின் மேலும் எப்ராஹிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகாலுளை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட பொழுது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களே ரட்சியே. நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடும், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்திலே உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தரலும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூட்டம் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாய் இருப்பான் என்றார்கள். இது 10 அதிகாரத்திலே நான் வாசித்த வேத பகுதி. இந்த வேத பகுதியிலே இரண்டு கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, த சின் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேவிலுடைய பாவம் என்ன? இரண்டாவது, த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த லேண்ட், அந்த நிலப்பரப்பை குறித்து நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் முதல் பகுதியை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். என்னெல்லாம் பாவம் செஞ்சாங்கன்னு,
sin of Israel. Sin of Israel, நம்ம அந்த வசனத்தில் வாசித்தபடி ஏழு தடவை அந்த சைக்கிள் வரும்னு நான் சொன்னேன். 2:11, 3:7, 12 மற்றும் 4:1, 6:1, 10:6, 13:1 இதெல்லாம் நியாயாதிபதிகள். இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இஸ்ரவேலர் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த நியாயாதிபதிகள் 10:6 பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்து கத்தரை செய்யாமல் அவரை விட்டு போய் எதெல்லாம் வணங்குறாங்க, பாகால், அஸ்தரோத், சீரியாவின் தேவர்கள், சீதோனின் தேவர்கள், மோவாபின் தேவர்கள், அம்மோன் புத்திரின் தேவர்கள், பெலிஸ்தரின் தேவர்கள் எல்லாத்தையும் அவர்கள் பக்கம் போயிட்டாங்க. இப்போ நம்ம இதுல படிக்க வேண்டியது என்னன்னா, பாகால்னா என்ன, அஸ்தரோத்னா என்ன. இந்த பாகால் அண்ட் அஸ்தரோத் ரெண்டும் ஒரு விக்கிரக கோயில், இஸ் எசென்சியல் பிராத்தல், அதாவது உபச்சாரம் நடக்கிற ஒரு பெரிய ஒரு கோயில். இது வந்து பாகால்ங்கிறது வந்து த சன் காட், அஸ்தரோத்ங்கிறது த மூன் காட்னு சொல்லுவாங்க. இந்த தெய்வம் என்னதுக்காக இவங்க வச்சிருந்தாங்கன்னா, ஃபெர்டிலைசேஷன், அதாவது இனப்பெருக்கத்திற்காக. ரெண்டு, ஒன்று வந்து நிலத்தில் இனப்பெருக்கம், இன்னொன்று தனக்கு குழந்தை இல்லைவென்றால் இனப்பெருக்கம். அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அந்த கோயில்ல அந்த சாமி பார்த்துக்கிட்டே இருக்கு. இவங்க விதைக்க போனாலும் சரி, குழந்தை இல்லைனாலும் சரி, ரெண்டுமே ஃபெர்டிலைசேஷன் தான் அவங்களுக்கு. அவங்க அந்த கோயிலில் போய் அங்கே உள்ள கோயிலில் இருக்கிற உபச்சாரிகளோடு கூடுவார்கள், அதன் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு விக்கிரக கோயில் பாகால் அண்ட் அஸ்தரோத் தான் டோட்டல் கானானிய தேவர்களுக்கு பிரின்சிபலாக தான் ஹெட்டு மாதிரி. முழு கானானிய தேவர்களையும் நம்ம படிக்கணும்னா பாகாலையும் அஸ்தரோத்தையும் படித்த போதும். இதில் அஸ்தரோத்துங்கிறது வந்து பெண் தெய்வம், மூணு மையமாக வைத்திருக்கிறது. பாகங்களும் ஆண் தெய்வம், சூரியனை வைத்திருக்கிறது. இங்கே உள்ள கோயிலில் தங்கி இருந்து அந்த உபச்சாரம் செய்துவிட்டு அவர்கள் ஒன்று நிலத்தில் போய் விளைய வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவர்கள் குடும்பம் நடத்துவாங்க. எப்படினாலும் ஃபெர்டிலைசேஷனுக்கு இந்த ரெண்டு தெய்வம் தான். இந்த தெய்வத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபட்டார்கள் என்று பார்க்கிறோம். சீரியாவின் தேவர்கள்னு போட்டோம். சீரியாவின் தேவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், மூணு கடவுள் அவங்களுக்கு. த ஸ்கை ஹெவன், அதாவது த டிவைன் ட்ரைட் ஆஃப் சிரியன் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லார்ட்ஸ் ஆஃப் ஹெவன் சொல்றாங்க. மூணு தெய்வம், ஒன்று வந்து பல்ஹாஷ்னு சொல்லி ஸ்கை காட், அதுக்கிட்ட அகலி கோல் அண்ட் மல்காஹபெல், இதெல்லாம் ஒன்று. இது அதே மாதிரி தான், மூன் காட், சன் காட். இது இவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா, சீரியர்களுக்கு இவரெல்லாம் மிலிட்ரி காட் மாதிரி, இவர்கள் தான் தெய்வம். நம்மளுடைய கிராமங்கள் எல்லாம் பல்மரான்ங்கிற ஒரு பெரிய பெரிய டெம்பிள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இதுதான் அந்த பின்னாடி நான் வச்சிருக்கிற படம் தான், அந்த பல்மராங்கிற தேவதையின் கோயில். அடுத்து சீரியன் தேவன், சீதோனின் தேவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீதோனின் தேவர்கள் அதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். த காட் ஆஃப் சீ, காட் ஆஃப் டெத். இந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேவதைக்கு முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப கூச்சல் போடுவாங்க, ஒரே கத்து கத்துவாங்க, தங்களே காயப்படுத்தி கொள்வாங்க. ஒன்று ராஜாக்கள் 18:28 அது இருக்கு. அதே நேரத்துல இவங்க வந்து முதல் குழந்தையை பலி செலுத்துவார். எரேமியா 19:5 அதற்கான வசனம் இருக்கிறது. ஏழுங்கிற காட் தான் சீஃப் காட், ஏல். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அதாவது ஏலோஹிம், எல் ஷடா, இதெல்லாம் எல்லுங்கிறது கடவுள், எல்லுங்கிறது. அதுக்கப்புறம் உள்ளதை எடுத்துட்டு இவங்க வேற தெய்வத்தை வச்சிருவாங்க. இந்த சீதோனியரின் தேவர்கள், இந்த பாகால்க்கு எல் பெல், த சீஃப் காட் அண்ட் இங்கேயும் அஸ்தரோத் வரும். இங்க வந்து கடவுள் வந்து சி, அதாவது கடலை மென்ஷன் பண்ற ஒரு கடவுள், சீதோனின் கடவுள்கள். முதற் குழந்தையே பலி செலுத்திடுவாங்க, தங்களே காயப்படுத்தி கடவுளை சந்தோஷப்படுத்துகிறவர். மோவாபின் தேவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இந்த மோவாபின் தேவர்கள் வந்து ஃபிஷ் காட், மீனை வந்து வணங்குற கூட்டம். செஸ்மோஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய தேவதையே, ஒரு நேஷனல் தேவதையே அவங்க. ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இங்கேயும் வந்து 2 Kings 3:27 இந்த செஸ்மோஸ் காடை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடவுள் வந்து ரொம்ப இரத்த வெறி பிடிச்ச கடவுள், இதுக்கு பலி இரத்தத்தை டெய்லி காட்டிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை இந்த செஸ்மோஸ் கடவுள், இது மோவாபின் தேவர்கள். அடுத்து அம்மோன் புத்திரரின் தேவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோலேக்கு தான் இந்த அம்மோன் புத்திரர்ல முக்கியமானவன். மோலேக்கு பலி செலுத்துகிறவர், அதாவது
அக்னி ஜுவாலையில பிள்ளைய கொண்டு போய் பலி செலுத்தி விட்டு அக்னியில கொண்டு போடுறது. இந்த மூளைகுங்கிற ஒரு அம்மோன் புத்திரரின் தேவர் பெரிய படம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இவ்வளவு பெரிய சிலைக்கு முன்பதாக இப்படி கையை நீட்டிட்டு, அதுக்குள்ள பூசாரி வந்து அந்த பிள்ளைய அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, கல்லுதான் அது, அந்த பிள்ளைய கொன்னு தூக்கி பின்னாடி ஒரு குப்பை மேடுலமா தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுல கொண்டு போட்டுவாங்க. அத குழந்தைய தாயிட்ட இருந்து பிடிக்கும் பொழுது அந்த தாய் வந்து ஒரு சில நேரங்கள்ல கதறி அழுது நாக்க கடிச்சு அல்லது பல்ல கடிக்கிறது, இதெல்லாம் வச்சுதான் நரகங்கிற அந்த கான்செப்டே உருவாகுச்சு. நரகத்துல எப்பவுமே அக்னி இருக்கும், பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வேதனை இருக்கும்லாம் சொல்லப்படுகிறதுல, அதெல்லாம் இதை மையமாக வைத்து மூளைகளுக்கு அவர்கள் பிள்ளைகளை பலி கொடுக்கிற ஒரு எண்ணம். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா பெலிஸ்தேரிகளின் தேவர். பெலிஸ்தேரின் தேவனுக்கு மெயினா வந்து டாகம், டாக் டிஏஜி, அதனுடைய அர்த்தம் மீன். இந்த இதுல வந்து இந்த தெய்வம் எப்படின்னா பாதி மனுஷன் பாதி மீன். இதை வந்து ஒன்னு சாமுவேல் அஞ்சாம் அதிகாரத்துல பாக்குறோம், உடன்படிக்கப்பட்டு வரும் பொழுது அந்த தாகம் உடஞ்சி துண்டு துண்டா கை அங்க கிடந்துச்சு, தாகம் குப்புற கிடந்துச்சுன்னா நம்ம வாசிக்கிறோம்ல ஒன்னு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரத்துல, இது தாகோனின் கடவுள்கள். இந்த தாகோனின் கடவுள் இப்படி இந்த தெய்வங்களை தான் அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்க போயிட்டாங்க. காரணம் என்ன, அவர்கள் அந்த கானான்குள்ள போய் யாரையும் அவங்கள விரட்டி அடிக்கல, பலத்த ஜாதிகளை விரட்டி அடிக்காமல் அவர்களை சங்காரம் பண்ணாமல் அவர்களோடு உறவு கொண்டு பெண் கொடுத்து பெண் எடுத்து அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். நியாயாதிபதிகள் முதலாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மனசே கோத்திரம் அதுல தோல்வி அடைந்ததை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 1:27, 29 வசனம் பார்த்தீங்கன்னா எப்ராஹிம் மனிதர்கள் தோல்வி பெற்றார்கள், 30 வசன செபுலோன் மனிதர்கள் தோல்வி அடைந்தார், ஆசேர் கோத்திரம் அப்படி செய்யவில்லை, அதே மாதிரி தான் கோத்திரம் செய்யவில்லை, யோசேப்பின் பிள்ளை மனாசே எப்ராஹிம் அந்த கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரம், அவர்களும் அமோரைட்ஸை விளக்கி விடலன்னு சொல்லி முதல் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். இதன் காரணம் என்னன்னா ரெண்டு காரியம், ஆண்டவர் சொன்னதை செய்யாம லேசியா இருந்தாங்க, அதாவது சோம்பேறித்தனமாக இருந்தான், ஆண்டவர் சொல்லாததை செய்யறதுல ரொம்ப பிஸியா இருந்தான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படி இருந்துச்சுன்னா நம்மளும் பாவத்துக்குள்ளாக வெகு விரைவாக சென்று விடுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகம். ஆண்டவர் உன்னை சொன்னார்னா இதை எல்லாத்தையும் அடிச்சு துரத்திரு அப்படிங்கிறதுல ரொம்ப லேசி, சோ லேசி. இன்னொன்னு அந்த பாவத்தை குறித்த ஒரு அதுல ஆசைப்பட்டு அதுல கூட்டம் கூடுறது. இன்னைக்கு கூட அந்த தங்கச்சி ஒரு ஜபக்குறிப்புல சொன்னாங்கல்ல, வேலூர் அங்க கிறிஸ்டியானிட்டி இல்லைன்னு. கிறிஸ்டியானிட்டி எல்லாம் வளர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, ஏன்னா இங்க தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ், இங்க எந்த பாவத்துக்கும் வழி கிடையாது. ஒரு சில மதங்கள்ல கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு, நம்ம கூட நினைக்கலாம் இந்த மதத்தை யாருமே பரப்பலையே அதுவா கூடுதேன்னு, எங்க காம்ப்ரமைஸ் இருக்கு எங்க பாவம் இருக்கு அதை சொல்றதுக்கு ஆளே வேண்டாம், அதுவா கூடிக்கிட்டே இருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மதத்துல பாவம்ங்கிறது இது பாவம், இதை ஏதாவது செய்யக்கூடாது ஸ்ட்ரிக்டா இருக்காங்களோ அங்க வந்து கூட்டம் அவ்வளவு கூடாது. அதே மாதிரிதான் வெரி பிஸி இஸ்ரவேல் ஜனங்களே பாருங்க, அவங்களுக்கு 10 கட்டளையிலே கடவுளுடைய கையில இருந்து பெற்றவர்கள், எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, 613 சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அவ்வளத்தையும் விட்டுட்டு எங்க போயிட்டாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தேவர்களிடம் போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, என்ஜாய் பண்ணலாம், காம்ப்ரமைஸ் இருக்கு, நம்ம என்னன்னாலும் அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு போய்க்கிடலாம், இந்த ஒரு கான்செப்டுக்குள்ள அவங்க போயிட்டு. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துக்களாக விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவது குறிப்பு இஸ்ரவேலுடைய பாவங்களை குறித்து நாம் படித்தோம். இரண்டாவது அந்த லேண்டை குறித்து ஒரு சில குறிப்புகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னன்னா சிக்னிபிகன்ட் ஆஃப் த லேண்ட், இந்த லேண்டை குறித்து, இந்த லேண்ட் கீலேயாத்துன்னு போட்டிருக்கு, அதை குறித்து நீங்க கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கீலேயாத்துங்கிறது நல்ல ஒரு விவசாய நிலம் உள்ள பகுதி, யோர்தான் நதிக்கு கிழக்கு இருக்கிற பகுதி, ஒன்னொன்னுக்கு படம் பின்னாடி இருக்கும், இந்த ஈஸ்ட் ஆஃப் த ஜோர்டன் ரிவர். அங்க வடக்க யார் இருந்தாங்கன்னா பாஷன் ராஜா, இங்க சவுத் கிழக்குல மோவாப் அம்மோன் இவர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த கீலேயாத்துங்கிறது இடத்த வந்து ஹில் ஸ்டேஷன், நல்ல மலைகள் அதிகமாக இருக்கிறது. இதனுடைய பேர் வந்து ஹில் ஆஃப் டெஸ்டிமோனி, மவுண்ட் ஆஃப் விட்னஸ் என்று சொல்வார்கள் பைபிளிக்கல. கால்னா ஹீப் ஆஃப் த கால், ஏட்னா விட்னஸ், ரெண்டையும் சேர்த்துனா கீழே ஏட்னா த ஹில் ஆஃப் டெஸ்டிமோனி. இதுல நிறைய மலைகள் நாம் படிக்கலாம், அபாரி மலை, பிஸ்காவின் கொடிமுடி, மோசே வந்து பிஸ்காவின் கொடிமுடியில இருந்து காணனை பார்த்த, நேபோங்கிற மலை, பியார் மலை, இப்படி நிறைய மலைகள் உள்ள இந்த கீழே ஆட், எல்லாம் கீழே ஆட்டில தான் இருக்கு.
மோசே கடைசியா பிஸ்காவின் கொடிமுடியில இருந்து கானான பார்த்தா நான் கானானுக்குள்ள போகவில்லை. சாலமோன் கூட அதை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறார். சாலமோன் உன்னத பாட்டு 6:5 உன் கண்கள் என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழகாரம் கீலியாத் மலையிலே தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது அப்படின்னு ஒரு வர்ணனையோடு எழுதுறோம். கீலியாத் மலைங்கிறது வந்து நிறைய ஃபெர்டிலைசேஷன், அது மட்டும் இல்ல ஆடு மாடுகள் நிறைய உள்ள ஒரு இடம் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். இன்னும் கீலியாத்தை குறித்து நீங்க என்னெல்லாம் படிச்சுக்கலாம்னா, எப்ப படிக்கும் பொழுது கீலியாத்தை நம்ம படிக்கும், அதுக்காக நான் இதை சொல்லித்தரேன். இந்த லேண்ட் ஆஃப் கீலியாத்தின் பிசின் தைலம், எரேமியா 8:22 சொல்லுங்க, கீலியாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, பின்னையேன் என் ஜனமாகிய குமாரத்தில் சொஸ்தமடையாமல் இருக்கிறாள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதுல, இந்த கீலியாத்தின் பிசின் தைலம் அது அதுல ஃபேமஸ் ஆன. அது மட்டுமல்ல, இந்த கீலியாத்துங்கிற எல்லாமே நல்ல குட் டு ஸ்டே ஹியர், நல்ல இடத்த தான் ஆண்டவர் கொடுத்தார். உபாகமம் 6:10-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்கப்படும் பொழுது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமலும் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவு தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் பொழுது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்து தேசத்தில் உன்னை புறப்படைப்பன கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாரு. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது தேவன் கொடுத்த இந்த பட்டணங்கள் எல்லாம் சிறப்பானது, நல்ல வசதியானது, எல்லா துறவுகளும் பட்டணங்களும், நீ கட்டாத வீடு நட்டாத திராட்சை செடின்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்த ஒரு பட்டணம். இது முத முத எங்க வருகிறது, ஆதியாகமம் 31 யாக்கோபு லாபான் அந்த இன்சிடென்ட்ல, லாபான் யாக்கோபு தன் மனைவிமார்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு லாபானை விட்டு லாபான் வீட்டுல இருந்து வெளியே வந்து வரும் பொழுது ஆதியாகமம் 31:20-21 இருக்கு, இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீலியாத் மலையை நோக்கி ஓடி போனான். அங்க வந்து லாபான் இவங்களை கண்டுபிடிக்கிறான், கீலியாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான் என்று சொல்லப்படுகிறது. முத முத கீலியாத்ங்கிற மலை இந்த இடத்தில் தான் வருகிறது. இந்த கீலியாத் மலைய மோசே 3 அந்த ட்ரைபுக்கு கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். யாருக்கெல்லாம், ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். காத் புத்திரரின் கோத்திரத்துக்கு மோசே கொடுத்ததாக யோசுவா 13 நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். கீலியாத்தின் சகல பட்டணங்களையும் காத் புத்திரருக்கு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். அதே மாதிரி மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் கீலியாத்துல இடம் இருக்கிறது. ஆக கீலியாத்துல 3 இருக்கிறாங்க, ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த எப்தா இது வந்து மனாசே கோத்திரத்தினுள்ள ட்ரைப்ல இருக்கிறவர். சோ நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கீலியாத்தை குறித்து விரைவாக நாம் ஒரு சில பாயிண்ட நம்ம படிச்சுக்கலாம். அங்க ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கிறது. ரெண்டாவது, சவுல் மறித்த பின்பு அவனுடைய இஸ்போசேத்தை அங்க ராஜாவாக மாற்றினது இந்த கீலியாத்துல தான். 3, தாவீதின் மகன் அப்சலோம் அப்பாவுக்கு எதிராக போர் தொடுக்க வந்தது இந்த கீலியாத்துல தான், ஆனா அப்சலோம் இறந்து விடுறாரு. 4 குறிப்பு, கீலியாத் வந்து சீரியர்கள் அதை கைப்பற்றினதாக 1 Kings 22 வாசிக்கிறோம். 3, யோராம்டைய ராஜா அவனுடைய படைத்தளபதி ஜெகு மூலமாக அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது இந்த கீலியாத். இதெல்லாம் கீலியாத்திலே நடக்கிறது. கடைசியாக ஒரு முக்கியமான இது என்னன்னா, அசீரிய ராஜர்களுடைய அசீரியருடைய படையெடுப்பின் மூலமாக கீலியாத் வந்து கைப்பற்றப்படுகிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய 2 15 இருக்கிறது. அசிரியாவின் ராஜாவாகிய ஈயோனையும் அது கீலியாத் தேசத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசிரியாவுக்கு கொண்டு போனான் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இதை நம்ம வாசிக்கிறோம்னா, இந்த கீலியாத்தினுடைய நிலைமை இன்னைக்கு வர என்ன இருக்குங்கிறத நம்ம படிக்கிறோம். கடைசியாக, ஆனால் கீலியாத்தின் சிறைப்பட்டு போன பிறகு அவர்கள் ஒன்று சேர்ந்ததாக எங்கேயுமே வசனம் இல்லை. ஆனா சகரியாவுல ஒரு வாக்குத்த வசனம் காணப்படுகிறது. என்ன வாக்குத்த வசனம்? சகரியா 10:10 இது ரொம்ப முக்கியமானது. கடவுள் கொடுத்த ஒரு வாக்குத்தம், நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வரப்பண்ணி அவர்களை அசிரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீலியாத் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வரப்பண்ணேன். மீண்டும் இதே கீலியாத்துக்கு
என் ஜனங்களை நான் கொண்டு வருவேன் என்ற வாக்கு தத்தம் அது இன்னும் நிறைவேறவில்லை, அது இன்மேல் நிறைவேறும். சோ அந்த கீலேயாத்தினுடைய பகுதி, இதுல இன்னொரு பகுதி மிஸ்பாவிலே கூடினார்கள் என்று. மிஸ்பாங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதே கீலேயாத் மலையில யாக்கோபும் லாபானும் ரெண்டு கற்குவிகளை உண்டாக்கி உனக்கும் எனக்கும் சாட்சி என்று சொன்னார்கள். த வாட்ச் டவர் என்று சொல்வார்கள் அதை, அதைதான் மிஸ்பா என்று பார்க்கிறோம். ஆக இந்த இரண்டு குறிப்புகளை நாம் இதுவரை நாம் கற்றுக்கொண்டோம். எத்தாவை குறித்து படிக்கும் பொழுது இஸ்ரவேல் என்ன பாவம் செய்தான், இரண்டாவது இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம், அதை சுற்றியுள்ள பகுதிகள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இனி வரும் வசனங்களிலே எப்தாவை குறித்து நாம் விரைவாக நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இதுல வந்து இந்த மூணாவது எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவியர் ஆஃப் இஸ்ரேல் ஜெப்தா. இந்த ஜெப்தா வந்து ஒரு கடினமான ஒரு பகுதி படிப்பதற்கு, ஆனால் ரொம்ப தேவையானது ஒண்ணு. கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதில் உள்ள சத்தியங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய முதல் சைல்டுஹுட் 11 அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 11 எடுத்து வச்சுக்கோங்க. கீலேயாத்தினான எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான், அவர் பரஸ்திரியின் குமாரன், கீலேயாத் அவனை பெற்றான். இது வந்து அவனுடைய சைல்டுஹுட். பார்த்தவொடனே அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. ரெண்டாவது அவங்க அம்மா யாருன்னு போட்டு பரஸ்திரியின் குமாரன், கீலேயாத் அவனை பெற்றான், அப்பா பேர் தான் இருக்கு. ரெண்டாவது அவனுடைய கரேஜ், கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றார்கள். அப்படின்னு பார்க்கும் பொழுது அவனுடைய அம்மா இவனுடைய கீலேயாத்தை எப்தாவை பெற்றது மட்டும்தான் பரஸ்திரின்னு போட்டிருக்கு. கீலேயா அவங்களுடைய அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப், அதான் உண்மையான ஒய்ஃப், அவங்க பிள்ளைங்க நிறைய இருக்காங்க. அவன் மனைவி பெற்ற குமாரர்கள் பெரியவர்கள் ஆகிறாங்க. அவர்கள் எப்தாவை நோக்கி, நீ என் தகப்பன் வீட்டில் சுதந்திரம்லாம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார். அப்பொழுது எப்தா தன் சகோதரி விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டு அவனுடைய கூட யுத்தத்திற்கு போவார்கள். ரெண்டாவது பாயிண்ட் இஸ் அ கரேஜ் என்று பார்ப்போம். மூன்றாவது அவனுடைய அழைப்பை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கிறோம். 4 வசனம், சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலில் யுத்தம் பண்ணும் பொழுது கீலேயாத்தின் மூப்பர்கள் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண எங்களுக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்றார்கள். அந்த ஒரு கான்செப்டை இப்ப பார்க்கணும். அவனுக்கு மீண்டும் ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பை அவன் கன்ஃபார்ம் பண்றான். அதற்கு எப்தா என்ன சொல்றான் பாருங்க, கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அளவோ என்னை பகைத்து என்னை தகப்பின் வீட்டிலிருந்து துரத்தினீங்க, இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்ட சமயத்துல என்கிட்ட ஏன் வாரீங்க. அதற்கு கீலேயாத்தின் மூத்தர்கள் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடன் கூட வந்து அம்மோன் புத்திரர்களுடன் யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகி எங்கள் அனைவரும் மேலும் நீ தான் தலைவனா இருக்கணும், அதற்கு இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்கிறான். இவன் தான் வரட்டுனாங்க, அவனை கூப்பிடுறான். அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து வந்த பின்பு கத்தர் அவர்களை என் முன்னிலையில் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாக வைப்பீங்களா, கன்ஃபர்மேஷன் பண்றான். கன்ஃபார்ம் பண்ணும் பொழுது கீலேயாத்தின் மூப்பர்ல கேட்டான், கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை பார்த்து, நான் உன் வார்த்தையின்படி செய்யாவிட்டால் கத்தர் நடுவாக நின்று கேட்பார் என்று சொல்லுகிறான். கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுறான் அந்த அழைப்பை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்தாவுடைய க்ளோஸ்னஸ் டு காட் என்னங்கிறத பார்க்கும். இதை கன்ஃபார்ம் பண்ண உடனேயே எப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தலைவனாகவும் சேனாதிபதியாகவும் வச்ச உடனே அடுத்த நிமிஷமே அவன் என்ன செய்யறான் பாருங்க, எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கத்தருடைய சன்னிதானத்திலே சொன்னான். நமக்கு எந்த ஒரு பொறுப்பு வந்தாலும் உடனடியாக கத்தருடைய சன்னிதானத்திலே சொல்லும் பழக்கம் இருக்கிறதா? கத்தருடைய சன்னிதானம் எங்கேயோ சொல்லக்கூடாது. நம்ம அதற்குன்னு மெனக்கெட்டு போய் ஆலயத்திலோ போய் நம்ம கத்தருடைய சன்னிதானம் என்ற ஒரு இடத்துல போய் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சொல்லும் பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கத்தருடைய சன்னிதியிலே சொன்னான் என்று பார்த்தோம். அடுத்தது அந்த கன்ஃபரண்டேஷன், அந்த வாருக்குள்ள கன்ஃபரண்டேஷன் அடுத்து வருது. பின்பு எப்தா மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு சேனாதிபதிகளை அனுப்பி என்ன சொல்றான்னா, இனி என் தேசத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருகிறது, வழக்கு என்ன, இதெல்லாம் கேட்க சொல்றதை நம்ம பார்க்கலாம். கன்ஃபரண்டேஷன், இந்த கன்ஃபரண்டேஷன்ல பாத்தீங்கன்னா எப்தா சொல்லுகிறது 15 வசனத்துல இருந்து அந்த வரலாறு அப்படி ஃபுல்லா சொல்றான். அப்படின்னா என்னது நம்ம இதுல பாக்குறோம்னா, இதை நீங்க வீட்டுல போய் நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது இந்த தியான காலையிலே வாசித்து பாருங்க. 11 வசனத்துல இருந்து கிட்டத்தட்ட 22 வசனம் வர இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த எக்ஸில் பிரயாணத்தை அப்படியே சொல்லும். ஒவ்வொரு இதுலையும் எந்தெந்த ஜனங்களும் ஏத்து ஏத்து வந்தாங்க, அவங்க எப்படி
அதை மேற்கொண்டார்கள் என்ற வரலாற்றை சொல்கிறார். அன்னைக்கு டேட்ல அவங்களுக்கு பைபிள் கிடையாது அப்படின்னு எப்தா, ஒருவேளை அவனுடைய பரஸ்திரின் குமாரனாக இருந்து துரத்தப்பட்டவனாக இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை படிச்சிருக்கான் அப்படின்னு பார்க்க, எல்லா ஹிஸ்டரியும் அந்த அமோன் புத்திரத்தை போய் சொல்றான், இவ்வளத்தையும் வரிசையா கோர்வே சொல்றான், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். எங்க 23வது வசனம், எமோரியருடைய ஜனங்களுக்கு இஸ்ரவேல் துரத்திருக்க நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தகுமோ, ஃபுல் ஹிஸ்டரியும் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து 27வது வசனம் வரும் பொழுது, நியாயாதிபதியாகிய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரக்கும் அம்மோன் புத்திரக்கும் என்று நியாயம் தீர்க்க கடவர் என்று, நியாயாதிபதியாகிய கர்த்தர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்களுக்கு சொல்றான். இந்த ஹிஸ்டரி எல்லாம் சொன்ன பிறகும் அம்மோன் புத்திரர் 28வது வசனம் சொல்லுகிறது, அம்மோன் புத்திரர் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கூடாதே போனான், அவன் எந்த வார்த்தையும் கேட்கவே இல்லை, அம்மோன் புத்திரர் காது கொடுத்தே கேட்கல. இப்போ இவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு ஒன் பை ஒன்னா, நீ எப்படி எங்களுக்கு எதிராக வரலாம் எல்லாம் சொன்னாலும் அம்மோன் புத்திரர்கள் அவர்களுக்கு செவி கூடாதே போனார்கள். அந்த வசனம் முடிந்த உடனே 29வது வசனம் தான் நம்ம தியானிக்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். கீலேயாத்தின் மனுஷர்கள் கடந்து போய் கீலேயாத்திற்கு மிஸ்பாவுக்கு வந்து அங்கே அம்மோன் புத்திரமாய் ரெண்டு பேருக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறதை பார்க்கிறோம். இந்த யுத்தத்திற்கு கடவுளுடைய ஆவி, பலத்த ஆவி இறங்கினது என்று சொன்ன உடனே எப்தா ஒரு காரியம் செய்கிறான், ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். என்ன பொருத்தனைனா, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்துடன் திரும்பி வரும் பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் பார்ப்போம். உடனடியாக ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். இந்த அப்புறம் என்ன ஆகுறது, ரெண்டு பேருக்கும் இடையே போர் நடக்கிறது. கிட்டத்தட்ட 20 அம்மோன் புத்திரரின் பட்டணங்களை, வார் காம்பர் 20 பட்டணங்களை அவர்கள் பிடித்து விட்டார்கள். எப்தாவினுடைய தலைமையில இஸ்ரவேலர்கள் பிடித்ததாக, இஸ்ரவேல் புத்திரர் என்பதாக தாழ்த்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப அடுத்த ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, வெற்றி பெற்றாச்சு, வெற்றி பெற்று வீட்டுக்கு வராங்க. இப்ப கமிட்மெண்ட் என்ன, எப்தா மிஸ்பாவில் இருந்து 34வது வசனம், மிஸ்பாவில் இருந்து தன் வீட்டுக்கு வருகிற பொழுது இதோ அவருடைய குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் ஆடிக்கொண்டு எதிர்கொண்டு வருகிறார். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவர், அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடிவும் கலங்கவும் பண்ணுகிறாய், நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்று சொல்கிறான். தெளிவா சொல்றான், முதல் என் வீட்டு வாசற்படியிலிருந்து வருவது எதுவோ அது கர்த்தருக்கு, அதை தகன பலியாக செலுத்துவேன். அது ஒரு பொறுத்தனையோடு தான் அவன் சண்டைக்கு போறான். சண்டை முடிஞ்சு வரும் பொழுது ஒரே ஒரு மகளே வர்றத பார். இது கொஞ்சம் புரிகிறதுக்கு கடினமான ஒரு பகுதி, ஆனால் வேத வல்லுநர்களுடைய கூற்றுப்படி அவன் சர்வாங்க தகன பலி செலுத்தவில்லை என்று சொல்கிறோம். இரண்டு வார்த்தைகள் இதில் இருக்கிறது, ரெண்டு இது. ஒன்று வந்து என்னென்னா, இதை நான் லைட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் பிற படிங்க, இதை நீங்களாகவே ஆராய்ச்சி சின்ன பண்ணி, இன்னைக்கு வர அதில் கான்ட்ரடிக்ஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. என்ன இதுன்னா, ரெண்டு இதை அவன் சொல்கிறான், ஒன்று எனக்கு வீட்டுக்கு எதிர் வருகிறதே உமக்கு, இன்னொன்று தகன பலியாக செலுத்துவேன். அதையே தகன பலியாக செலுத்துவேன் என்று சொல்லவில்லை, ரெண்டு பொருத்தனை பண்ணுகிறான். ஒன்று தகன பலி எதிர்த்து வருவது, வீட்டு வாசற்படியிலிருந்து எதிர்கொண்டு வருவது கர்த்தருக்குரியது, ரெண்டாவது தகன பலி. ஆனாக இஸ்ரவேல் ஜனங்கள் தகனம் அதாவது பலி செலுத்துறது, பிள்ளைகளை பலி செலுத்துவது அங்கு பாவமான காரியம், அதை அவன் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். அது ஆங்கில வேதாகமும் மற்றும் ஹீப்ருலையும் இருக்கு. என்னன்னா, எதிர்கொண்டு வரே கர்த்தருக்கு கொடுக்கிறது என்பது அவனுக்கு வேர்ஜின், அதாவது அவள் திருமணம் ஆகாத பெண் என்றால், அவளை திருமணம் ஆகாமலேயே அவள் டேபர்நாக்கிள் கூடாரங்களில் வாசஸ்தலம் இருக்குல்ல, அதுல ஊழியம் செய்வதற்கு விட்டு கொடுத்துவோம். இஸ்ரவேல்ல என்ன பழக்கம்னா, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இதெல்லாம் வச்சாதான் ஆசீர்வாதம்னு ஒரு கணக்கு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு பிள்ளைகள் அந்த பிள்ளையோட முடிஞ்சு, ஏன்னா இனிமேல் இவ்வளவு திருமணம் பண்ண முடியாது, அவளை பலி செலுத்தவில்லை, கடவுளுடைய ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டாள் என்று அர்த்தம். அதற்கு பிறகு அவன் தகன பலியும் செலுத்தினான் என்று அர்த்தம் என்று சொல்கிறார். எனவே இதுல நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம வாசிக்கிறது என்னன்னா, அந்த பிள்ளையவே அவன் கொல தகன பலியா கொடுத்துட்டான் அப்படிம்பாங்க. அது இல்லை என்பதற்கு அநேக வேத ஆதாரங்கள் காணப்படுகிறது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பொழுது
அவ மகளே பாத்தீங்கன்னா 36வது வசனத்துல தகப்பனே என்னை நோக்கி என் வாயை திறந்து பேசினீர் அல்லவோ அம்மன் புத்திரர் இந்த சத்துருக்கள் மீதே சரி கட்டும் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டபடியே வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும். அவளே சொல்றா, ஒரு ஏஜ் ஒரு டீனேஜ் கேர்ள் தான் சொல்றாரு, நீ எனக்கு ஆண்டவர்கிட்ட நீ என்ன சொன்னி அதை எனக்கு செஞ்சிரு, ஆனாலும் ஒரே ஒரு காரியம், நான் தோழிமார்களோடு என் கண்ணி மீனி முத்தம் சுத்தம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணம் கொடுக்க வேண்டும் என்று. அது இஸ்ரவேலில இன்னைக்கு வர போய் இன்னைக்கு வர புலம்புவது வழக்கமாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் துக்கம் கொண்டாடுவதற்காக 2 மாதம் போனார்கள் என்றால் என்னன்னா, அவர்களுக்கு இனிமே திருமணம் ஆகாது, அவர் பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் அவள் கடவுளுக்காக ஊழியம் செய்வதற்கென்று விட்டுவிடப்பட்டவள். இந்த ஒரு எண்ணத்துல தான் நம்ம என்ன செய்யறோம். அடுத்து எப்தாவுடைய கடைசி பகுதிக்குள்ளாக நாம் வந்து விடுகிறோம். அங்க 2வது எப்ராஹிம் மனுஷர்களே அவனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி நீ எங்களை விட்டுட்டு எப்படி நீ போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்பொழுது ஒரு ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் ஒன்றுக்காங்க, ஷிபோலே என்று சொல்லுன்னு சொல்றாங்க. அவன் சரியா சொல்லலைன்னா ஷிபோலே அப்படின்னு சொன்னாங்கன்னா அவனை வெட்டி போடுறாங்க. அப்படியே உள்ளூர்ல நடந்த போற 42,000 பேர் விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதோடு எப்தாவுடைய காரியம் முடிகிறது. எப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் தீர்த்து விசாரித்தான். ஈலியாத்தியான எப்தா மறித்து கீழே பட்டணத்திலே அவன் என்ன செஞ்சுட்டான், அடக்கம் பண்ணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். அதோடு த செட் ஃப்ரீ எப்தாங்கிறது வந்ததுன்னா விடுவிக்கிறவன், செட் ஃப்ரீ, அவனோடு அவனுடைய வார்த்தை முடிகிறது. இந்த காலை தியானத்திலே 3 காரியங்களை எப்தாவிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். 1, நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன இருந்தாலும் தெய்வம் நம்மளை பயன்படுத்துவார். God can use us regardless our background. Number 2, நாம கமிட் பண்றதுக்கு ரொம்ப ரஷ் கமிட் பண்றதுக்கு, we are not to make rush commitment or promise to God. நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் வாய் திறந்து எதையும் சொல்லிவிடாதபடிக்கு கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காரியத்திலே கற்றுக்கொள்ளலாம். 3வது, நல்ல காரியமே செஞ்சாலும் எந்த நல்ல காரியம் எங்க செஞ்சீங்களோ அவங்க மத்தியில இருந்து கூட பிரச்சனைகள் வரும். ஈவன் த ரைட் திங்ஸ், இப்ப நம்ம இயக்கத்திலே ஒண்ணு செய்யறோம், இயக்கத்துல இருக்கிறவங்க தான் எதிர்த்து இதை ஏன் அப்படி செஞ்ச அப்படி செய்யக்கூடாது, இதை என்ன கூட்டாம ஏன் செஞ்ச, ஏன்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஏன் செஞ்ச, இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதுல வரும். ஆனாலும் அதுலயும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெயிக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் அதுல இருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை நாம கீப்பிங் வேர்டு, அது என்னன்னா சொன்ன வார்த்தையை நாம் அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்பதை எப்தாவின் காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 15 கூட தாவிதாதான் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவனே. த வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் கிறிஸ்டியன் லைஃப். அதுதான் ஏசாமி கூட மத்தேயு 12:36 சொல்லுகிறார், மனுஷர் பேசி வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும், ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமன் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று சொல்லப்படுகிறோம். நம்ம கிறிஸ்தவர்கள் we are expected to keepers of their word. நம்ம வாயின் வார்த்தைகளை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது நான் செய்யறேன்னு சொன்னா செஞ்சு, நான் வாரேன்னு சொன்னா வந்துடுறேன், நான் இதை செஞ்சு விடுவேன், இதை கொடுப்பேன், அல்லது இத்தனை மணிக்கு வாரேன், அத்தனை மணிக்கு போகணும். இந்த இந்த ஊழியத்தை நான் எடுத்துக்கிற கடைசி நேரத்துல என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் போய்விடப்பேன். நெவர் மேக் அ ப்ராமிஸ் தட் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ. முடியாத காரியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு அண்ணன் வாரேன் நான் செஞ்சிடறேன்னுங்கிறது கடைசி வரவே மாட்டாங்க. எத்தாவை போல கீப்பிங் யுவர் வேர்ட்ஸ், நீ வாய் திறந்து சொன்ன வார்த்தைகள் கடவுளுடைய சன்னிதானத்துல கடவுளுடைய ஊழியத்துக்காக நீ அதை செய்வது அதி முக்கியமாக இருக்க வேண்டும். அதனாலதான் விசுவாசிகளின் பட்டியலிலே கூட அவனுடைய பெயர் இடம்பெற்றதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11:32, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், இதியோன் பாராக் சிம்சோன் எப்தார் தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. 33, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடத்தித்தார்கள், அப்படி தொடர்ந்து யுத்தத்தில் வல்லவரானால் அந்நியருடைய சேனைகளை முறித்தார்கள் என்று இந்த விசுவாசிகளின் பட்டியலிலே வருவதை காணலாம். இந்த காலை தியானத்தை நாம் இதோடு நாம் நிறைவு செய்கிறோம். எத்தாவை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். கடைபிடிக்க வேண்டிய காரியம் வார்த்தைகளிலே சுத்தம் இருக்க வேண்டும், அதை நாம் நாம் சொன்ன வார்த்தைகளிலே நிலைத்து நிற்க வேண்டும். அதே போல நம்முடைய பேக்ரவுண்ட் என்னதா இருந்தாலும் கடவுள் நம்மளை என்ன செய்வார், பயன்படுத்துவார். அது மட்டுமல்ல, நாம் எந்த இடத்துல நன்மை செய்கிறோமோ அந்த இடத்திலே இருந்து கூட நமக்கு எதிர்ப்பு வரும், அதையும் நாம் சந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வாய் திறந்து சொல்லும் பொழுது நாம் கமிட்மெண்ட் பண்ணும் பொழுது நாம் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்ற அநேக சத்தியங்களை நாம் இன்றோடு பேசிக் கொண்டிருக்கிறோம்.
கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து இந்த நாளின் தியானத்தை நாம் நிறைவு செய்யலாம். இப்படிப்பட்ட எப்தாவை போல ஜனங்கள் இந்த நாளிலே நம்ம தேசத்திற்கு தேவை. நாம் ஒவ்வொருவரும் எப்தாவாக அழைக்கப்படுகிறோம். ஒரு பெரிய ஒரு விக்கிரகத்துக்குள்ளாக வீழ்ந்து கிடக்கிற ஜனம், இவர்களிருந்து மீட்டெடுப்பதற்கு எத்தாவை போல ஜனங்கள் இன்று தேவை. சங்கீதம் 144 முதல் 2 வசனமும் கடைசி வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறேன். கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரர், என் கோட்டையும், என் உயர்ந்த அடைக்கலமும், என்னை விடுவிக்கிறவரும், என் கேடகமும், நான் நம்பினவரும், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். இந்த சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா களஞ்சியங்கள் நிரம்பும், ஆடுகள் பலத்ததா இருக்கும், எருதுகள் மிகுதியா இருக்கும், எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. ஆனா கடைசி அந்த அதிகாரம் எப்படி முடிகிறது? இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர், நம்முடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். என் விரல்களை யுத்தத்திற்கும் என் கைகளை போருக்கும் பழக்கி வைக்கிற கத்தாவே ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நம்முடைய தேசத்தை என்ன செய்யலாம்? சீக்கிரமாகவே சாத்தானின் கோட்டையிலிருந்து விடுவித்து விடலாம். தேவன் அதற்கு நம்மளை பழக்கி வைக்கிறார். நாம் துணிந்து ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை செய்து நாம் இந்த காரியங்களை நிறைவேற்றும் பொழுது தேவன் அனைவரையும் நம்முடைய காலத்துக்கு கீழாக நம்முடைய அடிமைப்படுத்தும் அளவிற்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி பெறும் ஜாதியாக, வெற்றி பெறும் தனி மனிதனாக தேவன் உன்னை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாது. அதுதான் இந்த அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கத்திரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, நீங்களும் நானும் ஒரு பாக்கியசாலிகள், கத்திரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம், நம்மளை கொண்டு இந்த தேசத்தை தேவன் சந்திப்பார். இருந்த இடங்களிலே ஆண்டவரை இந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை எனக்கு ஆசிரியத்து தாரும் என்று எல்லாரும் கண்களை மூடி இந்த நாட்களிலே நாம் ஜெபிப்போம். ஒரு எத்தாவை போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை படித்தோம், அந்த நிலப்பகுதிகளை நாம் இந்த காலை வேளையிலே தியானித்தோம். அது மட்டுமல்ல, அந்த எத்தா என்கிறவன் மூலமாக அவன் இளம் வயதிலே சகோதரர்களால் துரத்தடிக்கப்பட்டவனாக இருக்கிறான், ஆனாலும் அவனை தலைவனாக கூப்பிடுகிறார்கள். அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கடைசியில் ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு அவன் யுத்தத்திற்கு போகிறான். தேவன் அவ்வளவற்றையும் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறான். சொன்ன வார்த்தையிலே நிலையாக நின்று அதை நிறைவேற்றுகிறான். அது மட்டுமல்ல, சொந்த ஜனங்களுக்குள்ளாக இருந்து வருகிற பிரச்சனைகளையும் அவன் அதையிலையும் அவன் வெற்றி பெற்று 6 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை அவன் நியாயம் தீர்த்து மறித்தான் என்று அவனுடைய செய்தி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அவன் ஒருவேளை சிறு வயதிலே சகோதரர்களால் விரட்டி அடிக்கப்பட்டாலும் அவன் வேதத்தை தெரிந்தவனாக இருந்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்துருப்பான். ஒருவேளை ஒரே ஒரு பிள்ளை தான், அந்த பிள்ளைக்கும் அதை சொல்லிக் கொடுத்துருப்பான். அதனாலதான் அந்த பிள்ளை உடனே அதை ஏத்துக்கிட்டு, அன்னைக்கு பைபிள் பிரிண்ட்ல கிடையாது, செவி வழியாக கேட்டது வைத்து அந்த சரித்திரத்தை முழுவதுமாக சொல்லுகிறான் என்றால் அவன் எவ்வளவாக வேதத்தின் மேல் அக்கறை உள்ளவனாக இருந்திருக்கான். அந்த பிள்ளை உடனே ஏற்றுக்கொள்ளது என்றால் தன் பிள்ளைக்கு அவன் எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறான் என்பதெல்லாம் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எத்தாவை போல ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு இந்த வேதத்துல பழைய ஏற்பாட்டுல 4 பேர் மேலதான் கத்தருடைய ஆவி பலமாய் இறங்கினது என்று சொல்லப்படுகிறது. அதிலே எத்தா ஒரு ஆளாக இருக்கும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் அதே கிருபையை தேவன் இந்த காலை வேளையிலே தர வேண்டும். இந்த ஒரு உம்முடைய ஆவி பலமாய் எங்கள் மேல் இறங்க வேண்டும். இந்த தேசத்தை சந்திப்பதற்கு நீர் எங்களை கொண்டு இந்த தேசத்தை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய கைகளை போருக்கும் எங்களுடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் தயாபரர், எங்கள் கோட்டை, எங்கள் கண்மலை, எங்கள் துருகம். ஆண்டவரே, உண்மை நாங்கள் வைத்து கொண்டு ஆண்டவரே அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்களை அடிமையாக்கி ஆண்டவரே விரட்டி அடிக்கும் கிருபையை தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தாரும். விதமாய் சிறை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கத்திரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த பாக்கிய சந்ததியிலே நாங்களும் பிள்ளைகளும் தொடரன் இருந்து இவை எல்லாவற்றையும் எங்களுக்காக மறித்து ஈர்த்த இயேசு கிறிஸ்தன் ஒரே நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.